சீனி சமையலின் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் டுவெண்ட்டி ஒன் டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே ஃபிஃப்டீன் மார்னிங் எழுந்தவுடனே எம்டி ஸ்டொமக்கில் என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி நேற்றை விட டூ ஹண்ட்ரட் தான் கம்மியாயிருக்கு ப்ரஷ் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டொமக்கில் என்னோடய தைராய்ட் டேப்லெட் எடுத்துக்கிறேன் டேப்லெட் போட்டுவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து மரச்சக்கில் ஆட்டினா தேங்காய்ண்ணா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன் இது வந்து தைராய்டுக்கும் ரொம்ப நல்லது அண்டு நம்மளோட வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் தேங்காய் குடிச்சிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து வார்ம் வாட்டரில் ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி மார்னிங் வந்து வார்ம் வாட்டரில் லெமன் புளிஞ்சு எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கு நல்லது நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த டேயில் என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா தோசை தான் ரெண்டு தோசையும் ஒரு பவுல் ஃபுல்லாக சாம்பாரும் எடுத்துக்கிட்டேன் நம்ம வெயிட் லாஸ்சில் இருக்கும்போது தோசை சாப்பிட்லாம் தப்பு இல்லை பட் ஒரு அளவோடு எடுத்துக்கிடணும் அது மாதிரி நம்ம முன்னாடி சாப்பிட்ற மாதிரி நிறைய நெய் நிறைய எண்ணெய் அந்த மாதிரி ஊற்றி எடுக்காமல் லைட்டாக சேர்த்து எடுத்துக்கிறது நல்லது என்னோட லஞ்ச் வந்து கம்பங்கூழ் தான் ரைஸ் பேஸ்டான ஃபுட்டு வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் எடுக்கிறேன் மார்னிங் தோசை எடுத்துட்டேன் அப்படிங்கிறதுனால லஞ்சுக்கு வந்து ரைஸ் எடுக்காமல் கம்பங்கூல் எடுத்திருக்கேன் இதில் கம்பு வந்து நான் நைட்டு ஊற வச்சு மறுநாள் காலையில் அரைச்சி செஞ்சுருக்கேன் இந்த கம்பங்கூழ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஒரு நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணவே மாட்டீங்க இந்த கம்பை வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாடி வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரத்த கொதிப்பு வராமலும் இது தடுக்கும் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பல பலன்னு நல்லா எங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த கம்பை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும் அது கூழாவோ இல்லை களியாகவோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இதை அடிக்கடி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு முடி சம்மந்தமான பிரச்சனையே வராது ஏன் அப்படின்னா நம்ம முடி வளர்கிறதுக்கு தேவையான கெராட்டின் அப்படிங்கிற புரதம் வந்து இந்த கம்பில் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம லேடிஸ்க்குலாம் பீரியட் டைமில் வர பெயினுக்கும் அந்த ஓவர் ப்ளீடிங்க்கும் அந்த மாதிரி டைமில் இந்த கம்மங்கூல் வந்து ரொம்ப இளஞ்சூடாக எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது இது வந்து நல்ல ஒரு ஸ்டமக் ஃபில்லிங்கான ஃபுட்டு இது சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா கப்புன்னு இருக்கும் வயரும் ஸோ பசி எடுக்காது உங்களுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு எதுவும் சாப்பிட மாட்டீங்க தேவையில்லாமல் உங்கள் வெயிட்டும் போடாது அது மட்டும் இல்லாமல் இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த கம்பங்கல் கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்து நான் எடுத்துக்கிட்டேன் சைட் நம்ம வந்து துவையல் அந்த வெங்காய மிளகா வதக்குனது அந்த மாதிரி சாப்பிட்லாம் நான் வந்து கொஞ்சமாக துவையலும் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து வீட்டில் சவுச்சவும் பாசிப்பருப்பும் சேர்த்து கூட்டு பண்ணியிருந்தேன் ஸோ அதை எடுத்துக்கிட்டேன் நைட்டு என்னோடய டின்னருக்கு ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஆப்பிளும் ஒரு ரெட் பனானாவும் இந்த டேயில் வந்து நான் வாக்கிங் ஒர்க் அவுட் எதுவும் பண்ணலை நைட் தூங்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி என்னோடய ஃபேட் கட்ட ட்ரிங்க் எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த டே வந்து இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி